வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் சங்கர். நம்ம இந்த வீடியோவில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு 30 kW சோலார் ஆன்கிரிட் சிஸ்டம் இன்ஸ்டால் பண்ண ஒரு சைட்டோட டீட்டெயிலை ஃபுல்லாக பார்க்க போகிறோம். அதில் எவ்வளோ உங்களுக்கு மந்த்லி சேவிங்ஸ் ஆகுது, இயர்லி எவ்வளோ சேவிங்ஸ் ஆகுது, எல்லா டீட்டெயிலுமே நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். வீடியோவுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸுங்க கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். நம்ம இப்போ வந்து வீடியோக்குள்ளே போகலாம். தேங்க்யூ. இதுதான் நம்ம 30 kW சோலார் இன்ஸ்டாலேஷன் பண்ணியிருக்கிறேன், ஆன்கிரிட் சிஸ்டம் இன்ஸ்டால் பண்ணியிருக்கிறேன். ஹாஸ்பிட்டல் இது திருச்செந்தூரில் இருக்குது. நம்ம இப்போ அது உள்ளே தான் போய்கிட்டு இருக்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னா டைரெக்டாக லைவாகவே 30 kW உங்களுக்கு லோடு யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. மொத்தமாக உங்களுக்கு ஒரு 90 kW லோட் இருக்குது. அதில் ஒரு 30 kW லோடை வந்து நம்ம சோலார் மூலமா எடுத்து கொடுத்துக்கிட்டுருக்குறோம். அதோடய இன்வெர்ட்டர் எல்லாமே இங்கே பேக் சைடில் மட்டும் இருக்கும். மேலே நீங்கள் இந்த பார்க்குற பேனல் ஃபுல்லாகவே ஹைலி லூட்டட் செக்சர். அதை நம்ம டீட்டெயிலாக கொஞ்சம் மேலே போய் பார்த்துக்கிடலாம். இப்போ நம்ம வந்து சோலார் ஆன்கிரிட் சிஸ்டம் அதோடய இன்வெர்ட்ரு மாட்டிருக்கிற இடத்த போய் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக அப்படியே பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் பேக் சைடில் வந்து உங்களோட எலக்ட்ரிக்கல் ரூம் இருக்குது, அது பக்கத்துலேயே நம்ம இதை மாட்டியிருக்கிறோம். இது திருச்செந்தூர் கடலை ஒட்டுனாப்பில் இருக்கிற எடிசன் ஹாஸ்பிட்டலோட சைட்டு. இங்கே நம்ம லெஃப்டில் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் ரூம் இருக்குது. இதிலே பார்த்தீங்கன்னா மேலே இருந்து நம்ம அதோடய டிசி கேபிள், எர்த்திங் கேபிள் எல்லாமே, லைட்னிங் ரெஸ்டரோட கேபிள் எல்லாமே நம்ம சைடு வழியாக கொண்டு வந்துருக்குறோம். அதோடய எர்த்திங் இது வந்து லைட்னிங் ரெஸ்டரக்கூடியது, எர்த்து எல்லாமே இருக்குது. நம்ம இப்போ வந்து இந்த ரூமில் அந்த இன்வெர்ட்டர் இருக்குது, இன்வெர்ட்டரை பார்க்க போகிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ரெண்டு இன்வெர்ட்ரு இருக்குது, ரெண்டுமே 15 kW இன்வெர்ட்டர் ரெண்டு, மொத்தம் 30 kW பண்ணியிருக்கிறோம். இதில் எப்பவும் போல் நம்ம இதில் வந்து ப்ரொடக்ஷனை பார்க்கலாம். 63 யூனிட் இப்போ வரும் ஆயிருக்கு. இதில் வந்து நம்ம ஹிஸ்ட்ரி எடுத்து பார்க்குறோம் அப்படின்னா லாஸ்ட் 7 days ஹிஸ்ட்ரி எடுத்து பார்க்கலாம். 76 யூனிட், 15 kW, 77 யூனிட், 64 யூனிட், 75 யூனிட், 77 யூனிட்னு ப்ரொடக்ஷன் ஆயிருக்கு. சில நேரத்தில் 57 யூனிட் ஆயிருக்கு. அன்றைக்கி பவர் கட் இருந்தால் அதே மாதிரி 57 பவர் கட்டான டயத்தில் நம்மளுக்கு சோலார் ஆன்கிரிட் ஒர்க் ஆகுதுனால அந்த டயத்தில் யூனிட் கம்மியாக இருக்குது. மற்றபடி ஆவரேஜாக 77 யூனிட் பெர் டே ஒரு இன்வெர்ட்டர்லேருந்து உங்களுக்கு ப்ரொடக்ஷன் ஆகுது. 75 யூனிட்னு பார்த்தீங்கன்னா 75 யூனிட்டை வந்து நீங்கள் வந்து டிவைடட் பை 15 kW பாருங்கள். 75/15 ஆவரேஜாக 1 kW வந்து 5 யூனிட் இங்கே வந்து நார்மலாக வந்துக்கிட்டு இருக்கு இந்த டயத்தில். இது நம்ம போட்டு ஒரு 2 வருஷத்துக்கிட்ட ஆகுது. அதோட ஏசிடிசி பாக்ஸு ரெண்டுக்குமே ஏசிடிசி பாக்ஸ் ஏசி பாக்ஸ் ஃபுல்லாக இங்கே கனெக்ட் பண்ணியிருக்கோம். டிசி பாக்ஸ் நல்லா என்ன பண்ணியிருக்கோம்னா, நாங்கள் வந்து மேலே ஸ்ட்ரக்சர் இருக்குல்ல, ஸ்ட்ரக்சர் பக்கத்துலேயே டிசி பாக்ஸு, ஏன்னா லைட்னிங் ஏதாவது வந்துச்சுன்னா உடனே அங்கே சர்ஜ் ஆயிடணும், இன்வெர்ட்டர் வரும் வரக்கூடாதுங்கிறதுக்காண்டி மேலே ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறோம். இதுவும் அடுத்த ரெண்டாவது இன்வெர்ட்ரு. இந்த ரெண்டாவது இன்வெர்ட்டர்லேயும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 15 kW இன்வெர்ட்ரு தான். இதுலேயும் இதோட ப்ரொடக்ஷன் பார்த்திங்கன்னா 77, 77, 67, 65 சம்திங். இப்போ நம்ம நார்மலாக கஸ்டமர்கிட்ட 4.5 யூனிட் பெர் கிலோவாட்டுக்கு சொல்லுவோம். இங்கே 78 யூனிட் வர ப்ரொடக்ஷன் இருக்குது. டிவைடட் பை 15 போட்டிங்கன்னா 5.2, 5.3 வர நம்மளுக்கு வந்து பெர் கிலோவாட்டுக்கு ப்ரொடக்ஷன் எடுத்து கொடுத்துட்ருக்கோம். ஸோ இந்த ஏரியாவில் நம்ம இப்போ நம்ம தமிழ்நாட்டில் நம்ம திருநெல்வேலி கன்னியாகுமரி நாகர்கோவில் இந்த இடத்துலலாம் பார்த்திங்கன்னா திருச்செந்தூரில் எப்போவுமே கொஞ்சம் ப்ரொடக்ஷன் நல்லா இருக்குது. இது முடிக்க நம்ம போட்டதில் வந்து இந்த சைட்டில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரொடக்ஷன் மேக்ஸிமம் ப்ரொடக்ஷன் இந்த சைட்லேருந்து வந்துட்டுருக்கு. ஸோ இந்த இன்வெர்ட்டில் நீங்கள் உங்களோட ஹிஸ்ட்ரி, மந்த்லி ஹிஸ்ட்ரி, அதாவது லாஸ்ட்டு 12 months ஹிஸ்ட்ரி எடுக்கணும் எடுத்துக்கலாம், லாஸ்ட்டு 10 years ஹிஸ்ட்ரி எடுக்கணும்னு எடுத்துக்கலாம். இந்த இன்வெர்ட்டர் வந்து உங்களுக்கு வந்து டோட்டலாக 10 years வாரண்ட்டி, ஒரு இன்வெர்ட்டர் 10 years வாரண்ட்டி. 10 years வந்து உங்களுக்கு என்ன ப்ராப்ளம்னாலும் டைரெக்டாக சைட்டில் வந்து நியூ இன்வெர்ட்டர் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணிட்டு தான் நம்ம இந்த கம்ப்ளீட்டான இன்வெர்ட்டரை சர்வீஸ்க்கு அனுப்பிவிடுவாங்க.
இதில் வந்து பாருங்கள், எல்லாமே ஜிஎஸ்எம்மோட கனெக்ட் பண்ணி உங்களோட மொபைலுக்கு கம்ப்யூட்டருக்கு எல்லாத்துக்குமே டெய்லி ப்ரொடக்ஷன் ரிப்போர்ட்டு, டெய்லி ப்ரொடக்ஷனு என்ன வாட்ஸ் ப்ரொடக்ஷன் ஆகிட்டுருக்கு, லைவ் ப்ரொடக்ஷன் முதற்கொண்டு நம்ம இதில் பார்த்துக்கலாம். இதில் டிஸ்பிளேயில் நிறைய உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க, இயர் ப்ரொடக்ஷனில் மந்த்லி ப்ரொடக்ஷன் ரெண்டு இன்வெர்ட்டருமே அதே மாதிரி தான் பண்ணி கொடுத்துருப்போம். ரெண்டு இன்வெர்ட்ரு ஏற்கண்டி போட்டிருக்கோம்னா ஏதாவது ஒரு இன்வெர்ட்டர் கம்ப்ளைண்டாக கூட ஒரு 15 கிலோட் நம்மளுக்கு ப்ரொடக்ஷன் வந்துகிட்டே இருக்கட்டும்ங்கிறதுக்காண்டி நம்ம 2 கிலோட்டாக போட்டு கொடுத்துருந்தோம். ஸோ வந்து நம்ம லாங் டைம் ஏன்னா 10 இயர்ஸ் வாரண்டி ஏதாவது எனக்கு எப்போது ஏதாவது கம்ப்ளைண்ட் ஆகிடுச்சுன்னா ஸோ ஒரு இன்வெர்ட்டராக தான் நம்மளுக்கு யூஸ் ஆகணும், அதே மாதிரி யூஸ் ஆகிறதுக்கான பண்ணி எடுத்துட்டோம். இப்போ வந்து நம்ம வந்து மேலே போய் பார்ப்போம், நம்மளோட ஸ்ட்ரக்சர் பேனல் எல்லாம் எப்படி இன்ஸ்டால் பண்ணியிருக்கிறாங்க என்ன டீட்டெயிலுங்கிறது பார்க்கலாம். அப்படியே நடந்து போகிறோம், எல்லாமே மேலே தான் இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த சைட்டை இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு முன்னாடி நாங்கள் ரொம்ப அனலைஸ் பண்ணி எங்களுக்கு எவ்வளோ லோடு இருக்குங்கிறத ஒரு 15 நாள் ரீடிங் எடுத்துகிட்டு டே லோடு எவ்வளோ இருக்குது, நைட் லோடு எவ்வளோ இருக்குது, கனெக்டிவிட்டி கனெக்டிங் லோடு எல்லாமே அனலைஸ் பண்ணி பார்க்க போச்சு. வந்து ஆக்சுவலாக எங்களோட டோட்டல் வாங்கியிருக்கிற லோடு வந்து ஒரு 90 கிலோவாட் வாங்கியிருக்கிறாங்க. அவங்க வந்து எப்போவுமே ஆவரேஜாக 60 கிலோவாட் லோடு எப்போவுமே கனெக்ட் ஆகிருக்கும், ஏன்னா பெரிய ஹாஸ்பிட்டல். இந்த லோடில் லிஃப்ட்டு, ஏசி, அவங்களோட மெடிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே டைரக்ட் சோலாரில் கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ எதுக்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸில் பவர் தேவைப்படுதோ அது சோலார்லேருந்து எடுத்துக்கணும். அதோட அதிகப்படியான வோல்டேஜ் எதுவும் தேவைன்னா, கரண்ட்டு வோல்ட் எதுவும் தேவைன்னா நம்ம ஏபிலேருந்து எடுத்துக்கணும். நம்ம எப்படி லிஃப்ட்டு மூலியமாக அது 2 ஃப்ளோருக்கு மேலே இருக்கு, மேலே போகிறோம். செகண்ட் ஃப்ளோர்லேருந்து மேலே மொட்டை மாடிக்கு போனீங்கன்னா தான் நம்ம சோலார் இன்ஸ்டால் பண்ணியிருக்க ஸ்ட்ரக்சர் எல்லா டீட்டெயிலையும் பார்க்கலாம். இதுதான் இருக்கிறதுலே நல்ல ஹைட்டாக, ரொம்ப ஹைட்டாக போட்டு கொடுத்துருவேன். இது ஹைலி எலிவேட்டட் ஸ்ட்ரக்சரோட கொஞ்சம் நார்மலாகவே கொஞ்சம் கூடின ஹைட்டு. அதே திருச்செந்தூரில் பார்த்து பார்த்திங்கன்னா புயல் மலை விண்ட் வெலாசிட்டி எல்லாமே ரொம்ப அதிகமாக இருக்கும். அப்போவுமே நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்காக எல்லாமே ஜிஎஸ் ஸ்ட்ரக்சரில் பண்ணி கொடுத்துருக்குறோம். இது 30 கிலோவாட் சோலார் பேனல் போட்டு பண்ணி கொடுத்துருக்குறோம். இந்த பேனலோட வயரிங் ஸ்ட்ரக்சர்லாம் பாருங்கள், இது இப்போவும் போட்டதில்லை, இது போட்டு நாங்கள் 2 வருஷத்துக்கிட்ட ஆகுது. ஸோ 2 வருஷமாகவே வயரிங் எல்லாமே அப்படி தான் இருக்குது. அப்பப்போ ஏதாவது சர்வீஸு கிளீனிங்னாலும் நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ டாக்டர் வந்து ரொம்ப ஹாப்பி. ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இது ஃபுல்லாகவே இந்த டிசி ஜங்ஷன் பாக்ஸு, 2 செட்டப் டிசி ஜங்ஷன் பாக்ஸு, அது எல்லாமே டைரெக்டாகவே கீழே போயிடும். கீழே மூலமாக கீழே கொண்டு போய் கனெக்ட் பண்ணியிருக்கிறோம். ஆல்ரெடி உங்களுக்கு வந்து கொஞ்சம் பில்லர்லாம் வச்சுருந்தாங்க, பில்லர்லாம் இருந்தது, அந்த பில்லரை கனெக்ட் பண்ணி அதுக்கு தகுந்தப்பறம் நம்ம ஸ்ட்ரக்சர் நிப்பாட்டி எடுத்து கொடுத்துருந்தோம். இருக்கிற பில்லருக்கு மெஷர்மெண்ட்லாம் பண்ணி பர்ஃபெக்டாக எடுத்து பண்ணி கொடுத்ததில் வந்து டாக்டருக்கு ரொம்ப சந்தோஷம். இப்போ இதில் வந்து நார்மல் ஹைட்டு ஒரு 7 அடி 9 அடி அந்த ரேஞ்சுக்கு மேலே 14 அடி அந்த ரேஞ்சில் இப்போ இந்த ஸ்ட்ரக்சர் நிப்பாட்டிருக்கோம். இப்போ அதோடய டாப் வியூ போய் பார்ப்போம், மேலேருந்து பார்த்தா எப்படி தெரியுது, எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குதுன்னு நீங்களே கொஞ்சம் பாருங்கள். இது நம்ம இது அவங்க லிஃப்ட் ரூம்லேருந்து வந்து பார்க்குறோம். லைட்டிங் அரெஸ்ட்ரு பக்கத்தில் பேனல் ஃபுல்லாக பாருங்கள், அப்படியே ஒரு ஷெட்டு மாதிரி. எங்களுக்கே ரொம்ப அழகாக இருக்குது இந்த சைட்டு. நிறைய பேருக்கு கிளைண்ட்டுக்கு இந்த சைட்டை கொண்டு கொண்டு காமிச்சிருக்கிறோம். இதை பார்த்துட்டு நிறைய ப்ராஜெக்ட் எங்களுக்கு வந்திருக்கு. இது திருச்செந்தூரில் ஒரு நேம் செல்லக்கூடிய ப்ராஜெக்ட்டு. இது பார்த்திங்கன்னா திருச்செந்தூர் உள்ள முருகன் கோயிலோட கோபுரம். ஸோ கடல் பக்கத்தில் தான்,
30 kW. இது வந்து எங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த 30 kW வந்து மாதம் 30,000 வீதம் சேவ் ஆகும். ஒரு கிலோவாட்டுக்கு 1000 ரூபான்னா ஒரு கிலோவாட்டுக்கு 1000 ரூபான்னா 30 நாளைக்கு 30,000 ரூபா, 30 கிலோவாட்டுக்கு 30,000 ரூபா சேவ் ஆகும். அப்படிங்கிற பட்சத்தில் 12 மாதத்துக்கு பார்த்திங்கன்னா 360,000 ரூபா சேவ் ஆகும். ஸோ இந்த 30 கிலோவாட்டானால் 30 கிலோவாட்டில் இயர்லி 360,000 ரூபா சேவ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அதுக்கடுத்தால் அவங்களுக்கு அவங்களோட 80 கிலோவாட் லோடோட அதிகமான லோடு ஒரு 30 கிலோவாட் அடி அதிகமாக கனெக்ட் பண்ணிக்கலாம். 30 கிலோவாட்டுங்கிறது ஒரு 10 to 20 கிலோவாட் வரை அதிகமாக டிமாண்ட் கூட்டினாலும் ப்ராப்ளம் எதுவும் வராது. ஏன்னா அவங்களுக்கு வந்து நம்ம அடிஷ்னலாக ஒரு 30 கிலோவாட் சோலார் பண்ணிருக்கிறதுனால எப்போவுமே ஒரு 15 to 20 கிலோவாட் கரண்ட்டு லோடு அதிகமாகவே இருக்கும். இதே மாதிரி ஏதாவது லோடு ப்ராப்ளம் இருந்தாலுமே நீங்கள் அடிஷ்னலாக சோலார் போட்டுக்கலாம். ஸோ யாருக்கும் தேவைப்பட்டு எங்களை கான்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.